ஹலோ காய்ஸ், இது உங்கள் எம்மி ஸ்டுடியோஸ். இன்னைக்கு நான் பார்க்க போகிறது செம் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. எந்த மாதிரி வீடியோ பார்க்க போகிறேன்னா, அதாவது இந்த உலகத்தில் நிறையா ஃப்ளாக் இருக்குது, ஆனால் அந்த ஃப்ளாகு இப்போ இருக்கிற மாதிரியா முன்னாடி இருந்த காலகட்டத்தில் இருக்குது, இப்போ இருந்த மாதிரியா முன்னாடி இருக்க காலகட்டத்தில் இருக்குது, இப்போ இந்தியா இருக்குது, இந்தியா பிரிட்டிஷில் இருக்குதுன்னு படிச்சிருப்போம். அப்போனா இந்தியா இந்த ஃப்ளாகில் தான் இருந்ததா, இல்லை பிரிட்டிஷருக்கு முன்னாடியும் இந்த ஃப்ளாகில் தான் இருந்ததான்னு நம்மளுக்கு தெரியல. அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃப்ளாகுடைய ஒரு கண்ட்ரியுடைய ஃப்ளாகுடைய எவல்யூஷனை பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறது யாரு, நம்ம இந்தியா தான். வேற யாருன்னா நம்ம இந்தியா தான். இந்தியாவுக்கு ஃப்ளாக் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்கன்னா, பழைய ஃப்ளாக் இருக்கு. ஆனால் என்ன ஃப்ளாக் இருக்குன்னு நினைக்கிறீங்க அசோகா? இப்போ பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், அசோக சக்கராக்கு பதிலாக இங்கே ஒரு காந்தி துணி செய்ய ஒரு மிஷின் உருவாக்குவார்ல, அதை தான் நடுவில் இருக்குது. ஆனால் நடுவில் எவல்யூஷனாக மாற்றிட்டாங்க. நீங்கள் யோசிக்கிறது இப்போ தப்பு, ஏன்னா இதுக்கும் முன்னாடி உருவாயிருக்கு நிறையா ஃப்ளாகு, ஆனால் சுதந்திரத்துக்கு முன்னாடியும் உருவாயிருக்குன்னு சொன்ன நம்ப முடியுதா? சில பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கும் அதெல்லாம், ஆனால் நான் சொல்கிறதுல சில பேருக்கு தான் தெரியும். சரி, இப்போ எவல்யூஷனை காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறத இந்தியா ஃப்ளாகுடைய எவல்யூஷன். ஆ, என்ன இது, இவ்வளோ ஃப்ளாக் இருக்குது, நம்மளுக்கே ஒரு டவுட் வருது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் வந்து நிறையா ரூலர்ஸ் வந்து இந்தியாவை ஆரம்பிச்சிட்டாங்க. சொன்ன இல்லை, இந்தியாவையே ஆண்டுட்டாங்க. இந்தியா ஃப்ளாக் முடிவு பண்ணுற கை அவங்ககிட்ட தானே இருக்குது. அப்படி ஆரம்பிச்சத முதல் ஃப்ளாகு டெல்லி சுல்தானுடைய ஃப்ளாகு, அதாவது 1206, அதாவது 11th century அப்பயே இருக்கிற மாதிரி, அதாவது 13th century அப்பயே இந்த மாதிரி ஃப்ளாக் ஆரம்பிச்சிருக்கு இந்தியாவுக்கு. அதுக்கப்புறம் விஜயநாகர எம்பையர் ஃப்ளாக் உருவாக்கியிருக்காங்க. மைசூர் கிங்டம் ஆஃப் மைசூர்னு ஒரு ஃப்ளாக் உருவாயிருக்கு. கிங்டம் ஆஃப் கோல்கண்டான் ஃப்ளாக் உருவாயிருக்கு. அடுத்து முகல் எம்பையருடைய என்ட்ரி. முகல் எம்பையரில் இப்போ சூரிய போட்டு ஓரத்தில் புள்ளி புள்ளியாக இருக்கும். மராத்தா எம்பையருக்கு அதே தான், மராத்தா எம்பையர் அதே மாதிரி ஃப்ளாக் தான். அப்புறம் கிங்டம் ஆஃப் டராவன் கோர்னு இருக்குது. அதுக்கப்புறம் சிக் எம்பையர், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அதாவது ஈஸ்ட் இந்தியா பக்கம் இருக்கிற பிரிட்டிஷ் கம்பெனி. விப்ரர் இந்தியா ப்ளூ என்சைன், அதாவது பிரிட்டிஷ் எல்லாத்தையும் வந்து பிடிச்சிட்டாங்க, அதுங்கள இருக்கிறது தான். அடுத்து பிரிட்டிஷ் ராஜ் ஃபார்ட் ரெட் இன்சைன், இது ப்ளூ இது ரெட், அதே மாதிரி தான். இப்போ இந்தியாவில் இந்த மாதிரி தான், நானும் ஒரு வீடியோவில் பார்த்தேன். இது என்ன யுனைடெட், வேறு ஆஸ்திரேலியாவுடைய பழைய ஃப்ளாகாக இருக்கும்னு ஆஸ்திரேலியா சூஸ் பண்ணால் அது இந்தியான்னு காமிச்சிருது. ஆனால் உண்மையிலேயே இந்தியாவுடைய ஃப்ளாகாக என்ன இல்லை, ஏன்னா இந்தியாவுடைய ஃப்ளாக் இல்லை. ஏன்னா இதை ஆல்ரெடி யுனைடெட் கிங்டம், யுனைடெட் மற்ற ஆளுங்க வந்து நம்ம நாட்டுடைய ஃப்ளாக் முடிவு பண்ணுறதுன்னா அது அவங்க நாட்டுடைய ஃப்ளாக் தான், நம்ம முடிவு பண்ண மாதிரி இல்லை. அடுத்து கல்கட்டா ஃப்ளாக்னு ஏதோ ஒன்று இருக்குது, வந்தே மாதரம். அதுக்கப்புறம் இந்திய நேஷனலைஸ் ஃப்ளாக் வந்தே மாதரம் தான். விஷன் ஆஃப் ஏர்லி இந்திய நேஷனலைஸ் ஃப்ளாக் வந்தே மாதரம். அதுக்கப்புறம் ஹோம் ரூல் மூமெண்ட்டில் திரும்பி பிரிட்டிஷ் ஃப்ளாகே போட்டிருக்கு, அது என்னன்னு தெரியல. யூரோப் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலே ஓரத்தில் யுனைடெட் கிங்டமுடைய ஃப்ளாக் தான் வருது. அதுக்கப்புறம் நேஷ்னல் காங்கிரஸில் காந்தி முடிவு பண்ண ஃப்ளாக் இதாவது. இப்படி இருக்காது, அதுக்கு முன்னாடி வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு கீழே இருக்குது. நீங்கள் சொன்னது ஃப்ளாக் அடாப்டட் பை த இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ். இந்திய நேஷ்னல் காங்கிரஸ் பேசின உடனே முடிவு பண்ண ஃப்ளாகை இன்னும் கொஞ்சம் ஏற்றி பண்ணாங்க. அதில் மேலே இருக்கிறது ஆரஞ்சு கலர். இப்போ நம்ம பார்க்குறதா ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய நேஷ்னல் ஃப்ளாகு. இப்போ நம்ம கரண்ட் ஃப்ளாகை பார்க்குறோம், நாம் இருக்கிற ஃப்ளாகை பார்க்குறோம். ஸோ இந்தியாவிலேயே இவ்வளோ எவல்யூஷன் நடந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க, இந்தியாவில் நிறைய எவல்யூஷன் நடந்துருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, நம்ம அடுத்ததை பார்க்கலாம். அடுத்து நாம என்ன பார்க்க போறோம்னா, அடுத்த கண்ட்ரி வேற யாரும் இல்லை, நம்ம சைனா தான்.
அதாவது எப்ப இருந்த சைனீஸ் எம்பையர், அதாவது சைனீஸ் எம்பையர் பிளாக் உருவாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இதான் முதல் பிளாக் கேட்டா அதெல்லாம் கிடையாது. அதுக்கு முன்னாடி இன்னும் நாலஞ்சு பிளாக் இருக்கு. அப்ப நான் அந்த பிளாக் காமிக்கலாமே அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிளாக் யாருக்குமே தெரியல என்ன இருக்குன்னு. அந்த பிளாக் போய் போட்டு பார்த்தா ஒண்ணுமே வரமாட்டேங்குது. இந்த மாதிரி பிளாக்லாம் எல்லாருக்கும் நடந்துருக்கு. இப்ப என்னன்னா இங்க நிறைய மாற்றம் நடந்துட்டா இருக்கு. இப்ப லீ எம்பையர் முடிஞ்சு குயிங் எம்பையர் சைனால கொஞ்சம் கொஞ்சமா குடிக்க ஆரம்பிச்சு கடைசியா அதாவது கடைசியா டிராகன்லாம் வர அளவுக்கு பண்ணிட்டாங்க. இங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது அவங்களுடைய பிளாக். அது யாருக்காவது தெரியுமா? தெரியும். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா டிராகன் இது வந்துகிட்டே இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய வந்துகிட்டே இருக்கு சைனாஸ் பிளாக்ல. சோ யா, நான் உங்களுக்கு ஒரு சொன்னேன் ஒரு டிராகன் பிளாக் இருக்குன்னு, அது இந்த மாதிரிதான் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இது வேற பிளாக்ல நான் காமிச்சது இருந்தது. அதுக்கும் முன்னாடி இருந்த ஒரு டிராகன் குயின் டைனஸ்டி இருக்கிற டிராகன் பிளாக்னா அது இந்த பிளாக் தான். அதுக்கு முன்னாடி லீ எம்பையர் தான் ஆண்டாங்க. அதுக்கப்புறம் உள்ளூர்ல மட்டும்தான் சைனாவை பிடிப்பாங்களா, வெளியூர்ல பிடிக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கெங்கிஸ்கான் மங்கிஸ்கான் மங்கோலியன் எம்பையர்ஸ் வந்து, சிம்பிளா சொல்லணும்னா யுவான் டைனஸ்டி மங்கோலியன் எம்பையர்ஸ் வந்து சைனாவை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அந்த காலத்து மங்கோலியா பிளாக் பாக்குறீங்க, இதுவும் சைனா பிளாக் தான். ஆனா சைனா பிளாக் சொல்லவே முடியாது. அவங்க இந்த நாட்டை பிடிச்சுக்கிட்டா அவங்க பிளாக் தானே வரணும். அதே தான் இங்கேயும் இருக்கு. அதுக்கப்புறம் வர்றதுல இந்த இன்னும் சைனீஸ் பிளாக் கீழே எல்லோ கலர்ல இருக்கு. இப்படியே பார்த்துட்டு இருக்கேன். இப்போ இங்கே நல்லாவே உங்களுக்கு ஒன்று தெரியும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஜூ காஞ்சின்னு அடியில் அவங்களுடைய இது இருக்கு, எம்பரர் ஜினாகட்டி ஆஃப் மிங்னு போட்டிருக்கு. இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிளாக் மாதிரி இருக்கு. எஸ் இது சைனீஸ் எம்பையருடைய ஃபிளாகு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயே கொஞ்சம் டிராகனாக வர ஆரம்பிச்சிருது. இப்ப பாத்தீங்கன்னா மூசாவே வேற குயிங் டைனஸ்டி வந்து சைனாவை கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டாங்க. நிறைய டிராகன் எம்பையர்ல வருது, டிராகன்லாம் வருது. நீங்க கண்டிப்பா பாத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. அதுக்கப்புறம் என்னன்னா இன்னும் நிறைய பிளாக் வரதா ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இதோட வந்து எம்பையர் ஆட்சியில முடிஞ்சிருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இவங்களும் குயின் டைனஸ்டில இருந்து ஒருத்தர் இந்த காலத்து ஆளுங்களா வந்திருக்காங்க, பிரசிடென்ட் ஆஃப் ரிபப்ளிக் ஆஃப் சைனா. இங்க பாத்தீங்கன்னா பிளாக் மாறுறதுக்கு நீங்க பாத்துருப்பீங்க. இதே மாதிரிதான் இருக்கும். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இன்னொரு வந்திருக்கும், அதாவது வேற பிளாக் வந்திருக்கும். இப்படியே வந்துட்டு இருந்தீங்கன்னா அதாவது ஒரு அருவாளு கோடாளி இருக்கிற சிம்பிள் வரும், அதாவது கம்யூனிஸ்ட் சிம்பிள். ஏன்னா சைனா கம்யூனிஸ்ட் பிளாக் தான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் வீட்டுல பாத்தீங்கன்னா சைனீஸ் வந்துருக்கு. அடுத்து நாம பார்க்க போறது ரஷ்யா. இப்ப ரஷ்யாவை பத்தி நாம என்ன கேள்விப்பட்டோம், அதாவது அடப்பாவி ரஷ்யால பிளாக் ஓல்டா இருக்கா அப்படின்னு கேக்குறீங்கல்ல, வாயை பழக்காதீங்க. ஒரே ஒரு பிளாக் இல்ல, பல பிளாக் இருக்கு. ஆனா நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க, 10-15 நினைச்சிருப்பீங்களா?
ஆனா அதுல இல்ல, அஞ்சு நாள் தான் இருக்கு. நீங்க 20 கூட பண்ணிச்சிருக்கீங்க சில பேர். பாத்து உங்க நம்பிக்கை எப்படி வீணாயிருச்சு போய் பாத்தீங்களா? அட போடா, உன்னை நம்பி நாங்க ஏமாந்துட்டோம் பாரு. சரி சரி, இருக்கிறதே பிளாகையாவது காத்துப்பா அப்படின்னு சொல்றீங்கன்னா அதுவும் உங்களுக்காகவே வருது. இதுதான் ரஷ்யாவுடைய பிளாக். ஆனா பழைய பழைய பிளாக் தான். ஆனா வித்தியாசம் என்னன்னா அதுடைய எம்பளம் நடுவுல இருக்கு, அதுதான். ஆனா இதுக்கும் முன்னாடி பிளாக் நிறைய இருக்கதான செய்யுது. ஆமா, இது முன்னாடி ரெண்டு பிளாக் கூட இருக்கு. அதாவது இப்ப நீங்க பாத்துக்கிட்டே இருக்கிறது அங்க ஓரத்துல ஒரு ஈகிள் மாதிரி ஒரு ரெட் கலர் பேக்ரவுண்ட் வருது. அதான் ரஷ்யா. அதுல ஏதோ ஒரு எம்பையர், யூரோப்பியன் எம்பையர் ரஷ்யாவை புடிச்சுக்கிட்டு 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 வந்துகிட்டே இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்திலேயே அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ரஷ்யாவை ஃபுல்லா புடிச்சிட்டாங்க. இப்ப கீழே இருக்கு பாத்தீங்களா, சைனீஸ் நான் சொன்னது. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே மாதிரிதான் இருக்கு. என்ன பண்றது, இப்ப வந்துகிட்டே இருக்கு ரஷ்யா. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ரஷ்யா ஃபுல்லா புடிச்சிட்டாங்க. ஃபுல்லா இப்ப ரஷ்யா ஃபுல்லா புடிச்சிட்டாங்க. ஃபுல்லா புடிச்ச உடனே என்ன ஆகுதுன்னா, இதோ பாருங்க ரஷ்யா பிளாக் மாறியே போயிடுது. இப்படிதான் ரஷ்யா பிளாக் இருந்தது. இன்னும் நிறைய பிளாக் வந்துகிட்டே தான் இருக்கு. இங்கே பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்ப ஆரம்பிக்குது ரஷ்யாவுடைய இன்னொரு புது பிளாக். நான் காமிச்ச பிளாகே வந்துருக்கு பாத்தீங்களா, அதான் நான் அதான் நான் இப்ப பாத்தீங்கன்னா ரஷ்யா பிளாக் இதோட முடியல, வந்துகிட்டே தான் இருக்கு. இப்ப நீங்க பாக்குறது இப்ப மாடர்ன் ரஷ்யா பிளாக். இருந்தாலும் மாடர்ன் ரஷ்யா பிளாக மாத்திட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இவர் ரோமன் எம்பரர் வந்து, ரோமன் ரூலர் வந்து ரஷ்யாவையே மாத்தி விட்டாரு. ரஷ்யாவையே மாத்தி விட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு ரஷ்யா ரூல் பண்ணிருக்காங்க. எவ்வளவு பெரிய கண்ட்ரி நீங்களே பாத்துருப்பீங்க இந்த இடத்துல. இங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த ரோமன் எம்பரர் ரஷ்யா ஃபுல்லா முடிச்சுட்டு ரஷ்யா பிளாக் அப்படியே மாத்தியே போட்டாரு. இப்ப பாத்தீங்கன்னா குயின் டைனஸ்டி வந்துட்டாங்க, பிரிட்டிஷ் ராஜ் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. ரஷ்யா பத்தி தானே பேசுறீங்க, சந்தை இல்லாம அங்கெல்லாம் போறேன். அதாவது உங்ககிட்ட காட்டுறதுக்கு தான். இப்ப பாத்தீங்கன்னா அந்த எம்பரருடைய பிளாக் வந்துருது. இப்பயே இப்படியே திரும்பி ரஷ்யாவுடைய பழைய பிளாகே வந்துருக்குது. அதுக்கப்புறம் என்ன சும்மாவா இருக்கும், ரஷ்யா பிளாக் திரும்பி ஒண்ணு போட்டுருது பாருங்க, ஒரு பிளாக். அதுக்கப்புறமா என்ன நடந்தது, அப்புறம் சைனீஸ் பிளாக் மாத்தி இருக்கு. இப்ப ரஷ்யா பிளாக் வந்துட்டு இருக்கு. இதான் இன்னொரு ரஷ்யா பிளாக். இருந்தாலும் இப்ப வந்துருக்கு பாருங்க ஒரு ரஷ்யா பிளாக். இதுவும் கம்யூனிஸ்ட் நாட் தான், அதனால தான் கம்யூனிஸ்ட் சிம்பிளா வருது. இதோட வந்து ரஷ்யாவுடைய ஓல்டு பிளாக் எல்லாம் முடிஞ்சிருக்கு. இப்ப வந்து ரஷ்யாவுடைய புது பிளாக் வந்து எல்லா நாட்டுடைய இப்ப இருக்கிற பிளாக் வந்துருக்கு. அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். ஆனா நான் தோத்துட்டேன்னு சொல்லணும், ஏன்டா கேக்குறீங்களா? ஏன்னா நான் கவுண்ட் பண்ணி இப்ப இருக்கிற பிளாக நீங்க டோட்டலா பார்க்கும் போதே கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 பிளாக் வருது. நீங்க 10 எதிர்பார்த்தீங்க, ஆனா நான் வந்து 5 நாள் தான் இருக்குன்னு சொன்னேன். இப்ப எனக்கே தெரியல 11 பிளாக் இருக்குன்னு. அப்புறம் உங்களுக்கு ஹாப்பியா இருக்காங்கிற சவால ஜெயிச்சிட்டீங்களே. இப்ப ரஷ்யாவுக்கு அப்புறம் நம்ம பார்க்க போறது வேற யாரு, நம்ம மியன்மார் தான். இப்ப பாத்தீங்கன்னா மியன்மார்ல அப்படி நிறைய பிளாக் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அதாவது வந்து ரெண்டே ரெண்டு பிளாக் தான் இருக்கு. ஏன்டா ரெண்டே ரெண்டு பிளாக் வச்சுட்டு நீ என்னடா சொல்ல போற அப்படின்னு திட்ட வர புரியுது. ஆனா உண்மையிலேயே ரெண்டே ரெண்டு பிளாக் தான் இருக்கு. அது என்ன பிளாக்னு காமிக்கிறேன். இதுதான் வந்து மியன்மாருடைய ஓல்டஸ்ட் பிளாக்னு சொல்லலாம். முதல் பழைய பிளாக் தானே அப்படின்னு கேட்குதுன்னா, ஆமா முதல் பழைய பிளாக் தான். ஆனா என்னதுன்னா 16th செஞ்சுரி அப்பயே இந்த பிளாக்ல இருக்கு. அது மாதிரி மியன்மாருக்கு பிளாகே இல்லை. எனக்கு தெரிஞ்சு மியன்மார் ஒரு டிஃப்ரெண்டான கண்ட்ரி என்னை பொறுத்த வரைக்கும். எனக்கு ஏன் டிஃப்ரெண்டான கண்ட்ரி என்ன சொல்றேன்னா, ஏன்னா இது வரைக்கும் அதை பார்த்து பார்த்தது கேட்டது இல்லை. ஏன்டா இப்படிலாம் பண்ற அப்படின்னு கேக்குறீங்கன்னா, உங்களுக்கு இன்னொரு பிளாக் நான் காமிக்கிறேன்.
தான் கடைசி ஃபிளாகு, அதாவது நான் காமிக்கப்படுற ஃபிளாக் தான் கடைசி ஃபிளாகு. அதுக்கப்புறம் புது இப்ப இருக்கிற மியான்மர் ஃபிளாக் தான். இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் அந்த மியான்மருடைய இன்னொரு ஓர்ட் ஃபிளாக், அதாவது முதல் ஓர்ட் காமிச்சது வந்து ரொம்ப முன்னாடி, இது அதுக்கு பின்னாடி வந்த ஃபிளாக்னு சொல்லலாம். ஸோ இது ரெண்டே ரெண்டு தான் ஃபிளாக் வந்திருக்கு, இதோட மியான்மரும் முடிஞ்சுது. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற கண்ட்ரி என்னதுன்னா வேற யாரு, நம்ம ஜப்பான் தான். ஜப்பான்ல என்னடா கொடி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அதை நான் காமிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. இப்ப இதெல்லாம் வேர்ல்ட் அப்படின்னா, ஆனா நீங்க ஜப்பானை மட்டும் பாருங்க. ஜப்பான்ல இருக்கு செதறி செதறி கிடக்குற ஐலாண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ளாகே இல்லை. ஒருவேளை அதுவும் அப்போல்லாம் கண்ட்ரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் ஜப்பானுடைய ஃப்ளாகு வித்தியாசமாக இருக்கு. ஒரு பிளாக் கலரில் இருக்கிற உருண்டை மாதிரியே நம்ம ஜப்பான் வந்து நம்ம இருக்கு. ஆனால் வந்து என்னது, நம்மளுக்கு என்ன தெரியும், ஜப்பான் நடுவில் மாறுதானே செய்யுது, அப்படியே மாறிக்கிட்டு வந்தோம்னா இப்போ என்ன ஆகுது, எல்லாமே அப்படி தான் இருக்குது, ஜப்பான் மட்டும்தான் மாறுது. இப்ப வந்துகிட்டே இருந்தா ஜப்பான் நடு ஃபிளாக மாறிடுது. ஸோ இவ்வளோ பாருங்க, ஃபிளாக் இந்த இடத்துல மாறிடுது. அதுக்கப்புறம் ஃபிளாக் மாறிட்டு தானே இருக்கு. அதுக்கப்புறம் என்னதுன்னா இந்த மாதிரி ஒரு ஃபிளாக் வந்துடுது. இப்ப இந்த மாதிரி ஒரு ஃபிளாக் வந்துடுது, அதுக்கப்புறம் திரும்பி மாறாமையா இருக்க செய்யும், மாறிட்டு தான் எல்லாமே மாறிட்டு தான் இருக்கு, அதான உண்மை. இப்பயே வந்துகிட்டோம் இருந்திருந்தா இப்ப நாம வந்து ஜப்பானுடைய இன்னொரு பிளாக் வந்துடும், அதாவது நான் காமிக்கிற இந்த பிளாக். அதுக்கப்புறம் ஜப்பான் கொஞ்சம் கொஞ்சமா சைனாக்குள்ளேயே வந்து கூற ஆரம்பிச்சிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஜப்பான் கூற ஆரம்பிச்சிருக்கு, எல்லா இடத்துலயும் நிறைய ஜப்பான் பிடிச்சிட்டு தான் இருக்கு. ஆனா நடுவுல வந்து யூஎஸ்ஏ வந்து ஜப்பானை பிடிச்சிச்சு. இப்ப நம்ம பாத்துட்டு இருக்க மாடர்ன் ஜப்பான் வந்துருக்கு இங்க, இதுதான் ஜப்பானுடைய பிளாக். இப்ப பாத்தீங்கன்னா நீங்க அந்த ஜப்பானுடைய பழைய பிளாக சரியா பாக்கலன்றது வேற, உங்களுக்கு இந்த ஜப்பானுடைய பிளாக காமிக்கிறேன். இதுதான் ஜப்பானுடைய ஓல்டு பிளாக், பார்க்க நல்லா தான் இருக்கு, ரொம்ப அழகா தான் இருக்கு, ரொம்ப அழகா தான் இருக்கு. வீடியோ இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா, செல்லி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம மீ ஸ்டுடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. அண்ட் ஹாப்பி பொங்கல், பாய்.